பகுத்தறிவு நாயகன் தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளை முன்னிட்டு கேரளா மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தந்தை பெரியார் போராடிய அந்த வைக்கம் பகுதியில் வந்து தமிழகத்திலிருந்து வந்த பெரியாரிய பற்றாளர்கள் ஊர்வலமாக, அதாவது எந்த பகுதியில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அனுமதிக்கப்படவில்லையோ, யாருக்காக பெரியார் போராடினாரோ அந்த பகுதியில் வந்து தற்போதைய பெரியாரிய பற்றாளர்கள் அந்த வீதி வழியாக ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வீதியில் ஊர்வலமாக வந்து வைக்கம் அந்த பெரியார் நினைவகத்தில் வைத்து அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். தற்போது பார்த்திங்கன்னா இந்த ஊர்வலம் வந்து இந்த ஆண்டு மட்டுமல்லாமல் இனி ஒவ்வொரு ஆண்டும் இதே போல் பெரியாரிய பற்றாளர்கள் ஊர்வலமாக வந்து தந்தை பெரியார் பிறந்தநாளை முன்னிட்டு இங்கு வந்து அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். தற்போது பார்த்திங்கன்னா இந்த வீதி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு பெரியார் போராடிய அந்த வீதியில் ஊர்வலமாக பெரியாரிய அமைப்பினர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து இங்கே இருக்கக்கூடிய வல்லாச வல்லவன் அவரிடம் பேசலாம். தொடர் வணக்கம். இப்போ இந்த ஊர்வலம் நோக்கம் என்ன? இந்த வைக்கத்தப்பன் கோவில் அருகே நீண்ட காலமாக கீழ் சாதியினர் என்று கருதப்பட்ட 18 வகையான சாதியினர் நுழைவதற்கு தடை இருந்தது. இங்கு வைக்கத்தை சார்ந்த மாதவன் நாயர், கேளப்பன் உள்ளிட்ட காங்கிரஸ்காரர்கள் இந்த தெருவில் ஒடுக்கப்பட்ட மக்கள் நுழைவதற்கு போராடினார்கள். அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்ட பிறகு அவர்கள் தந்தி அடித்து அதன் பேரில் தந்தை பெரியார் அவர்கள் ஈரோட்டிலிருந்து, அவர் வெளியூரில் பனையபுரத்தில் பயணத்தில் இருந்தார் சுற்றுலா கூட்டங்களில், அங்கே கிடைக்கப்பெற்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் பொறுப்பை ராஜாஜி அவரிடம் ஒப்படைத்துவிட்டு பெரியார் நேராக இங்கே வந்தார். பெரியார் மட்டும் வரவில்லை, அவரோடு அவருடைய மனைவி நாகம்மையார், தங்கை கண்ணம்மாள், ஈரோட்டிலிருந்து பண பெண்கள், அதே போல் மதுரையிலிருந்து கேஎம் பெருமாள் நாயுடு, பல பேர் இது போல் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஏறத்தாழ 600 நாட்கள் போராடி இந்த கோயிலை சுற்றியுள்ள 4 தெருக்களிலும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் நடந்து செல்வதற்கு இந்த தடையை அகற்றினார்கள். அந்த தலைவர் தான் அதற்கு மாபெரும் தலைவராக இருந்தவர் பெரியார். அவருடைய தலைமையில்தான் இறுதியில் போராட்ட வெற்றி வைக்கும் வெற்றி விழா நடைபெற்றது. ஆகவே அத்தகைய தலைவர் பெரியாரின் 146வது பிறந்த நாளில் ஒவ்வொருவரும் வைக்கம் வீரர் பெரியார் அவருடைய நினைவு நாளை கேரள மக்களும் தமிழ்நாடு மக்களோடு சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்பதற்கு அறிகுறியாக முதலாண்டு இந்த வைக்கம் போராளிகள் பயணக்குழு என்கிற இந்த குழுவை அமைத்திருக்கிறோம். இதில் பல்வேறு பெரியார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் அனைவரும் வெவ்வேறு அமைப்புகளில் இருந்தாலும் அடிப்படையில் பெரியார் தொண்டர்கள் என்கிற நிலையில் ஒன்று சேர்ந்து ஊர்வலமாக சென்று பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து அவருக்கு ஒரு சிறப்பு செய்ய இருக்கிறோம். இனி ஆண்டுதோறும் பெரியார் பிறந்த நாளில் இந்த வைக்கம் பயணக்குழு மேலும் மேலும் விரிவடைந்து அடுத்த ஆண்டு மலையாளத்தில் அறிக்கை அடித்து கொடுத்து மலையாள மக்களையும் இந்த பயணக்குழுவில் இணைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தீட்டி செயல்படுத்த இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். அதாவது வைக்கம் போராளிகள் அப்படின்ற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலம் தமிழகத்தை சேர்ந்த பெரியாரிய பற்றாளர்கள் வந்து இந்த பேரணியை துவங்கியிருக்காங்க. இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் தந்தை பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு கேரளாவில் குறிப்பாக அவர் போராடிய இந்த பகுதியில் வந்து பேரணி நடத்த இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய ஆண்டுகளில் வந்து மலையாள மொழியில் தந்தை பெரியார் பற்றியும் அவரது கருத்துக்கள், இங்கு நடத்திய போராட்டத்தில் அவரது பங்களிப்பு ஆகியவற்றை பொறித்து இங்கே வந்து இருக்கக்கூடிய மலையாள மக்களுக்கும் வந்து கொடுக்க இருக்கிறாங்க. தந்தை பெரியார் வாழ்கவே.
பணியை இதிகாசத்தை கூறுகிறார்.